நீ இல்லாத நாளல்ல நாளாகுமா நீ இல்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா லோக்கா 14:1 ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரில் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார் ஆக போஜனம் பண்ணும்படியாக அழைத்தார்கள் அழைத்த அந்த அழைப்பை ஏற்று இயேசு அவன் வீட்டுக்கு விருந்துக்கு போயிருந்தார் பாருங்க இந்த பரிசேயின் வீட்டுக்கு இயேசு போயிருந்தார் என்பது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் ஏன்னு கேட்டா இந்த பரிசேயர்கள் எப்பொழுதுமே இயேசு இடத்தில் எதையாயிலும் குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்றே அவர்கள் பின்தொடர்கிறவர்கள் அவர்கள் வீட்டுக்கு இயேசு போயிருந்தார் அப்படி இயேசு அந்த வீட்டுக்கு ஏன் போனான்னு கேட்டீங்கன்னா அவருக்கு ஒரு நல்ல நோக்கம் இருந்தது என்ன நோக்கம் அந்த வீட்டிலே யாருக்காகிலும் நன்மை செய்யலாம் என்றே இயேசு அந்த இடத்துக்கு போனார் பாருங்க அங்கே பலகீனப்பட்டு வந்திருக்கலாம் வியாதியுள்ளவர் வந்திருக்கலாம் தேவையுள்ள மனிதர்கள் வந்திருக்கலாம் அவர்களுக்கு ஏதாவது நன்மை செய்யக்கூடுமா என்று அறிந்து இயேசு நன்மை செய்வதற்காகவே அங்கே போனார் பாரு இத்தனைக்கும் இந்த பரிசேயன் இயேசுவின் சீஷர்கள் ஒருவன் அல்ல இயேசுவை அவன் புகழ்கிறவனோ அல்லது பாராட்டுகிறவனோ அல்ல அப்படிப்பட்ட ஒருவன் வீட்டுக்கு இயேசு வந்திருக்கிறார் பாரு ஆக யாரையும் இயேசு தள்ளாதவர் என்பதின் அர்த்தம் தான் இது மட்டுமல்ல மத்தேயுங்கிற ஒரு ஆயக்காரன் இருந்தான் ஆயத்துறையில் வேலை செய்தவன் அந்த நாட்களிலே ஆயக்காரர்கள் வரி வசூல் பண்ணுகிறவர்கள் பாவிகள் என்று யூதர்கள் குற்றம் சாட்டியிருந்தார்கள் அப்படிப்பட்ட அந்த மத்தேய் வீட்டுக்கும் இயேசு விருந்துக்கு போயிருந்தார் அப்படின்னு மத்தேய் 9:9-10 வசனத்தை நம்ம பார்க்கிறோம் அடுத்து இன்னொரு ஆயக்காரன் ஆயக்கார தலைவன் இருந்தான் சகேயு அவன் அழைக்காமலே இயேசு அவன் வீட்டுக்கு போனார் பாருங்க லூக்கா 19:5 வசனத்தை அதை குறித்து பார்க்கிறோம் சகேவே இறங்கி வா இன்றைக்கு நான் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி அவன் அழைக்காமலே சென்றான் அழைத்தவர் வீட்டுக்கு செல்லுகிறார் அழைக்காதன் வீட்டுக்கு கூட சென்றார் காரணம் அங்கே ஏதாகிலும் நன்மை செய்யக்கூடுமா என்று இயேசு அறிந்து நன்மை செய்வதற்காகவே அங்கே போயிருந்தார் பாருங்க இதுல இருந்து சில நல்ல பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆக நாம் சத்ருவை சிநேகிக்க வேண்டும் ஆக நன்மை செய்ய வேண்டும் என்று போதித்தவர் ஆக இப்பொழுது அந்த போதனையின்படியே நன்மை செய்யும்படியாக வந்திருக்கிறார் பாருங்கள் ஆக இதை கேட்கிற அருமையான கத்திரி பிள்ளைகளே ஆக நாம் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகக்கூடாது நன்மை செய்யும் பொழுது சோர்வு வரும்னு அர்த்தம் ஆக நன்றி கெட்ட மக்களாய் மாறி போவார்கள் உதவியை பெற்றவர்கள் துரோகிகளாய் மாறுவார்கள் உதவி பெற்றவர்கள் கண்டு காணாமலே போய்விடுவார்கள் அப்போ சோர்வு வரும் இயேசு பாருங்க ஆக நன்மை செய்வதற்காகவே சுற்றி தெரிந்திருக்கிறார் இயேசு இயேசுவின் சுபாவம் அது அதே போல நீங்களும் நானும் அநேகருக்கு நன்மை செய்யணும் சோர்ந்து போகக்கூடாது உதவி தேவைப்படுகிற மக்களுக்கு ஏற்ற உதவியை செய்வதில் கருத்தா இருக்க வேண்டும் பாருங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா